எப்பொழுதும் ஒரு மூமின் பெரிய செட்டிலாகித்தான் வியாபாரம் செய்யணும் என்ற அவசியமும் இல்லை. வியாபாரமே இல்லாமலும் ரெண்டு வியாபாரத்தை என்ன செஞ்சிடலாம், செஞ்சு லாபம் அடையலாம். சிலர் என்ன வியாபாரத்தை நினைச்சாலும் உடனே பெருசாக பிளே பண்ணி ஒன்றுமே செய்யாமல் போகிறவங்க வைக்கிறாங்க. உருவத்திப்புன்னு அபில் ஜாத் என்ற ஒரு நபித்தோழர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட பிஸ்னஸ் வேறு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு பார்க்குறாங்க கொஞ்சம் ஆடு விரட்டிட்டு வர ஒருத்தர் பிஸ்னஸ் ஜலம் விளங்கிட்டா அவர்கிட்ட ஒரு தீனாரை கொடுத்து ஒரு ஆடு வாங்கிட்டு வாங்கன்னா ஒரு தீனாரை கொடுத்து ஒரு ஆடு வாங்கிட்டு வாங்கன்றார். உருவத்திப்புன் அபில் ஜாத் போகிறார், போய் அவரோட வேலை பேசுகிறார், கொடுத்தது ஒரு தீனார் வேலை பேசுகிறார், ஒரு தீனார் என்ன ரெண்டு ஆடு தரணும்ன்றார். எப்படியோ பேசி கேசி எடுத்து என்ன செய்கிறாரு, ஒரு தீனாரை கொடுத்து ரெண்டு ஆடு வாங்குறார். ரசூலுல்லாஹ் கேட்டது ஒரு ஆடு, அவர் ரெண்டு ஆடு வாங்குறார், ரெண்டு ஆடு வாங்கிட்டு வரார். அதாவது பிஸ்னஸ் மனதில் அவர்கிட்ட இருந்துச்சு. சிலரை பற்றி சொல்லுவாங்க, அந்த நாள் எல்லாத்தையும் பிஸ்னஸ் படி தான்ப்பா யோசிப்பாண்டு, நல்லது அவனுக்கு என்ன பிரச்சனை இல்லை, ஹராமாக சம்பாதிக்கிறார் இல்லையே ஹலாலாக சம்பாதிக்கிறாரு, எல்லாரும் பிஸ்னஸ் படி தான் யோசிப்பார்னு சொல்லி மார்க்கத்தை பிஸ்னஸ் ஆகாம இருந்தால் சரி, மற்றபடி எல்லாத்தையும் என்னது அவர் பிஸ்னஸ் படி யோசிப்பார்னா நல்ல விஷயம் தான். அவரோட குடும்பத்துக்கு உணவு கொடுக்க நினைக்கிறார், நாலு பேருக்கு தர்மம் செய்ய நினைக்கிறார், அவ்வளோதான். அங்கே போய் ரசூலுல்லாஹ் சொன்ன கட்டளை வந்து ஒரு தினாருக்கு ஒரு தினாரை கொடுத்து ஒரு ஆடு வாங்கிட்டு வாங்கிறது, இவர் ரெண்டு ஆடு வாங்கிட்டு வந்துட்டார். வார வழியில் அந்த ஆட்டை விலை பேசுகிறார் கொஞ்சம் பேர்கிட்ட, வார வழியில் என்ன செய்கிறாருன்னா ஆடு ஒரு தினார் எடுக்கிறீங்களான்னு கேட்குறாரு. அங்கே அங்கே போகிறவன் என்ன செய்வான், அங்கே ஏற்கனவே ஒரு வியாபாரம் நடந்துட்டு இருக்கிற இடத்துக்கு போகிறவன் இங்கே இடையில வாங்கிட்டு போகலாம்னு என்ன செய்வான், ஒரு தினாரை கொடுத்து ஒரு ஆட்டை எடுத்துட்டு போயிட்டார். ஒரு தீனார் ஒரு ஆடு, ரசூலுல்லாஹ் கொடுத்த ஒரு தீனார் கையில் ஒரு ஆடு கையில், இதுக்கு சொல்லுவாங்க முதாரபான்னு சொல்லி. விளங்கிட்டா எடுத்து கொண்டு போவான் அல்லாஹ் விட்டு, அல்லாஹ்வுடைய தூதரை கொண்டு போய் அல்லாஹ் தூதர் ஒரு தீனார் ஒரு ஆடுன்ட்டான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு போய் என்ன செய்கிறாங்க கொடுக்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, பாரக்கல்லாஹு ஃபீ ஸஃபகத்தி, உங்களுடைய பிஸ்னஸில் அல்லாஹ் பரக்கத்து செய்யட்டும்னா. அதுக்கப்புறம் அந்த சஹாபி அதை அறிவிக்கக்கூடிய நபித்தோழர் சொல்கிறாரு, வல்லாஹி லவ் தாஜர ஃபி துராபி லர்பஹ லரபிஹ, அவர் வந்து மண்ணில் வியாபாரம் செஞ்சாரும் அவருக்கு லாபம் கிடைக்கும். நான் ரசூலுல்லாஹ் அடுதுவா அவர் மண்ணையும் இன்றைக்கு அந்த மைன்ஸ் வியாபாரம் செய்ய தான் செய்கிறாங்க, மண்ணில் அவர் பிஸ்னஸ் பண்ணினாலும் அவருக்கு லாபம் கிடைக்கக்கூடிய என்னது அளவில் அல்லாஹ் தாலாவுடைய ரசூலுல்லாஹ் துவா என்ன செஞ்சது அவருக்கு இருந்த லவ், அதாவது வல்லாஹி லவ் தாஜர ஃபி துராபி லரபிஹ. அவர் ரசூலுல்லாஹ் துவா அவர் எப்படி ஆக்கிட்டேன்னு சொன்னால், இப்போ ஒரு மண்ணை கொண்டு போய் பிஸ்னஸ் பண்ணாலும் என்ன செய்யும் அவருக்கு லாபம் கிடைக்கும், அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் துவா அவருக்கு என்ன செஞ்சு. அப்படின்னு அர்த்தம் என்ன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே கேட்கல, நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், ஒரு தீனாரை கொண்டு ஒரு ஆட்டு வாங்கி சார், ஏன் இந்த பேராசை அப்படின்னு ரசூலுல்லாஹ் கேட்டாங்களா, கேட்கல. எல்லாத்துலேயும் பிஸ்னஸ் மேன நிலை வைக்கப்படான்னு சொல்லி தத்துவமும் என்ன செய்யலை பேசலை. அவர் எடுத்துகிட்டு வந்தது ஹலால், ஹலாலையும் தத்துவம் பேசி நிறைய பேர் அழிஞ்சு பேசிட்டு இருக்கிறாங்க. விளங்கிட்டா எப்படி ஹலாலை செஞ்சாலும் தத்துவம் பேசி அவங்களா அழிஞ்சிட்டு ஒரு விஷயம் அல்லாஹ் தஆலா ரசூலை அனுமதிச்சுட்டாச்சுன்னு சொன்னால் வியாபாரம் செஞ்சால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க ஏற்றுக்கிட்டாச்சு, அவ்வளோதான். இந்த விஷயத்தை நீங்கள் பார்க்கணும், எதை எடுத்தாலும் ஒரு வியாபார சிந்தனையோடு பார்த்து நம்ம என்ன செய்கிறோம் அதில் பார்க்குறோம் அவங்க செய்தார்கள் அல்லா பெரிய லாபம் கொடுத்தான். இஸ்லாமிய வரலாற்றில் மிகப்பெரிய பேங்காக, பேங்க்னா பேங்க்ன்ற சிஸ்டமே பிழை, ஆனால் நம்ம ஒரு இஸ்லாமிக் பேங்க் அப்படின்னு சொல்கிறதுக்கு மிகவும் தகுதியான லெவல்லேருந்து ஒரு பணக்காரர் யார், ஜுபைர் இப்னு அவ்வாம் சஹாபாக்களை கேட்குறேன், ஜுபைர் இப்னு அவ்வாம் ரதியல்லாஹு அன்ஹு. அவர் வந்து கல்யாணம் முடிக்கிற நேரத்தில் அஸ்மார் இல்லாமல் சொல்கிறாங்க, உலகத்தில் எந்த சொத்தும் இல்லாத டைமில் தான் நான் என்ன செஞ்சேன், திருமணம் முடிச்சு ஒரு குதிரை இருந்துச்சு, யுத்தத்துக்கு ஒரு குதிரை வச்சுருந்தார், இதை தவிர வேறு எதுவும் என்ன செய்யலை இருக்கலை. ஆனால் மௌத்தாகிற டைம் ஜுபைர் இப்னு அவ்வாம் சொல்கிறாரு, மகனே என் தலையை மிக பாரமாக்கி கொண்டிருக்கக்கூடிய விஷயம் என்கிட்ட இருக்கக்கூடிய சொத்து தான், எல்லா மக்களும் அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு போவாங்க, என்ன அவரோட நிலம் ஒன்றைக்கு நீங்கள் தான் பொறுப்பு, இந்த 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 பொருள் இருக்கி நீங்கள் தான் பொறுப்பு, இந்த தங்கம் உங்களுக்கு தான், எதை பிடிங்க, இந்த வாகனம் இது எல்லாம் யார்கிட்ட இது சேமிச்சு ஜுபைர் இப்னு அவ்வாம் கிட்ட. இவர் இது நஷ்டம் போகாமல் இருக்க என்ன செய்வார்னா நிலம் வாங்கி போடுறது, வீடு வாங்கி போடுறது, ரியல் எஸ்டேட் விளங்கிட்டா எல்லாம் வாங்கி 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 எல்லாம் போட்டு வச்சுருந்தார். அவரோட பங்கு பதில் உண்டாகும், அவர் தானே போட்டு வச்சுக்கிறாரு, அது பங்கெல்லாம் உண்டாகும். அவருக்கு கொடுக்க வேண்டியது பத்து தீனாராக இருக்கும், இவர் போட்டு வளர்த்ததுனால என்ன செய்யும் இன்னொரு பத்து தீனாரம் என்ன செய்யும் அதிகமாக இருக்கும். இப்படியே பிஸ்னஸ் கூட எல்லாம் போயிடுச்சு, நபர் தெரியும் ஒரு 40 பேருக்கு 50 பேருக்கு கொடுக்கும், இது என்ன பேங்க் தானே, எல்லாம் வச்சுருந்தார். மௌத்தாகிற நேரத்தில் ஜுபைர் இப்னு அவ்வாமுக்கு பொறுப்பு கொடுக்குறார் யாருக்குன்னு சொன்னால் அப்துல்லா இப்னு ஜுபைருக்கு. அவர் வந்து காலாகாலத்து கரிச்சு 2-3 வருஷத்துக்கு பிறகு தான் குடும்ப சொத்தை பிரித்தாங்க. யாருடைய ஜுபைர் இப்னு அவ்வாமோட சொத்து பிரிக்கப்பட்டு எத்தனை வருஷத்துக்கு பிறகு, உண்டளவு 2 வருடங்களுக்கு பிறகு தான் சொத்து பிரிக்கப்பட்டு. மகன்மாரெல்லாம் சொத்து கேட்குறாங்க, முடிஞ்சிடும் எல்லாம் கொடுத்து முடிஞ்சோம், ஒரு பேங்க் ரிட்டர்ன் கொடுக்குறேன் எப்படி இருக்கும், எல்லாம் கொடுத்து முடிஞ்சால் சொத்து பிரிப்ப மாட்டார். அவளெல்லாம் முடிஞ்சு பிரித்தது பின்னால் பார்த்தாலும் 4 மனைவியர் இருந்தாங்க, 4 மனைவியர்களுக்கும் 1000 தீனார் திருகங்கள் சொத்து என்ன செஞ்சது கிடச்சிது அப்படின்ற செய்தி என்ன செய்கிறோம் பார்க்குறோம். இங்கெல்லாம் பேராசையா இல்லை, உங்களுக்கு தெரியும் ஒரு செய்தியை சொல்லி முடிச்சுங்க. அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ் அந்த பஹ்ரைன்லேருந்து சொத்து வருதே எல்லாரும் சொத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க, அப்போ அப்பாஸ்லாம் என்ன செஞ்சாங்க,
அள்ளி எடுத்தாங்க. அள்ளி எடுத்தது கூட ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேராசைன்னு சொன்னாங்களா, ஹலாலா வார்த்தை அவர் என்ன செய்கிறாரு எடுக்கிறாரு. எப்போ பேராசு தெரியுமா, ஜகாத்து கொடுக்காட்டி ஹராத்தில் உழைச்சா வட்டி எடுத்தா, இந்த மாதிரி இருந்தால் தான் அதை என்ன செய்யும் பேராசையாக மாறும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, எப்பொழுதும் வியாபாரம் சம்பந்தமாக நான் சொன்ன விஷயங்கள் நூற்றில் ஒரு வீதம் சொல்ல வேண்டும். இது அல்லாமல் பல செய்திகள் நபித்தோழர்களுடைய விஷயங்களில் நிறைய உண்டு. நாம் எப்பொழுதும் ஒரு வியாபார சமுதாயமாக இருக்க வேண்டும். அதற்காக வேண்டிய முயற்சிகளை நாம் எடுக்கணும். தொடர்ந்து செய்தால்தான் வியாபாரம் என்பதும் அல்ல, ஏதோதோ நம்மளால் முடிந்தளவுக்கான வியாபார சிந்தனைகள் நம்ம பிள்ளைகள்கிட்ட வளர்க்க வேண்டும். அதில் அல்லாஹ் நிறைய என்ன செய்வான், பரக்கத்து செய்வான். நம்ம இன்னொருத்தருக்கு கீழே இருந்து சில பொழுது மனநிலைகள் உருவாகக்கூடிய அந்த மனநிலைகளிலிருந்து தவிர்த்து வாழக்கூடிய ஒரு நிம்மதியில் என்ன செய்கிறது உண்டு. இப்படிப்பட்ட ஒரு நிலையை எம் சமுதாயத்தில் அல்லாஹு தஆலா ஆக்கியார்கள் புரிவானாக. ஹதமா இந்தி உள்ள இல்மு இந்த அல்லாஹ் அஸ்தஃபிருல்லாஹ் அலி.